ஓகே அப்படின்ட்டாரு. ரெண்டாவது வாட்டி திரும்ப கதை கேட்கணுன்றாருன்னு சொன்னாங்க. திரும்ப போய் கதை சொன்னேன், சரிதான்ட்டாரு. மூணாவது வாட்டி நானும் எங்கள் மேனேஜர் தர்மராஜன் என்ன உங்களை கூப்பிட்டாருன்ட்டார். போனோம், திரும்ப முதலேருந்து கதையை சொல்லிவிட்டு, இதானப்பா இது இப்படி இப்படி தானே, சரி நான் இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுறேன், விக்கி வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் இல்லைண்ணா, படத்தில் வந்து எல்லாமே நேச்சுரலாக எப்படி வீட்டிலேருந்து வந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க, யாருக்கும் ஒரு மேக்கப்போ விக்கோ எதுவுமே கிடையாதுண்ணா, அப்படியே இயல்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னா. கேட்டு அவர் இயல்பாக எடுக்கிறேன்னா அப்படியே லைவாக இருக்கணும் படம். சரி, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வருது, அதை எப்படி எடுப்பேன் அப்படின்னா, இல்லைண்ணா இது வேற மாதிரியான ஒரு படம்ண்ணே அப்படின்னா. ஐயோ, சினிமாவை கெடுக்காதீங்க, நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிட்டு வந்து சினிமாவை கெடுக்காதீங்க அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் போச்சு. என்ன தர்மராஜ், 10 நிமிஷம் உனக்கு அது இருக்கா இது இருக்கா என்னன்னு கேட்டாரு. கடைசியா சரி அப்போ மீசையாவது வச்சுக்கலாமா என்னாரு. ஆ வச்சுக்கலாம் நான், பீப்பு நான் நீங்கள் பீப் போட வேண்டியிருக்கோம், அதனால் நானே போடுறேன். இப்போ உன் பீப் எங்கே போச்சு அப்படின்னாரு. கேட்டு அந்த அந்த கெட்டப்பில் ரொம்ப கரெக்டாக இருப்பார் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து அண்ணா நடிக்க வரும்போது நான் கொண்டு போயிட்டு கேரவனில் போய் டைலாக் பேப்பர்லாம் கொடுக்குறேன். டைலாக் பேப்பர்லாம் பார்த்துட்டு இது இதை இப்படி மாற்றிக்கலாம், இது இதை இப்படி மாற்றிக்கலான்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே ஒரு ரைட்டர் எழுதுனதை மாற்ற சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், மாற்றலான்றாரு. நான் முதல்ல எப்போவுமே அவங்க வரைக்கும் விட்டுருவேன், விட்டுட்டு ஆனால் இது ஏன் நான் மாற்றணும்னு கேட்டேன். ஆமாம், ஒரு சிஎம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றாரு. இல்லை நான் இந்த சிஎம் இப்படி தான் இருப்பேன், நீ சிஎம்மை பார்த்துருக்கியான்னு, நீ எப்போயாவது சிஎம் பார்த்துருக்கியா பக்கத்தில் இருந்து, சிஎம் வீட்டில் இப்படி தான் என் நடக்கும் அப்படின்னாரு. அப்புறமா நான் எங்கள் வக்கீல ஒரு நண்பர் இருந்தார் கண்ணதாசன்ட்டு, அவர் வரலை இன்றைக்கி நான் கூப்பிட முடியேன், அவர்கிட்ட கேட்டேன். இல்லை அவர் சொன்னதான் கரெக்ட் தானே, அந்த மாதிரி டைலாக்லாம் வந்து சில கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் வந்து ஸ்பாட்டில் வந்தவுடனே அது வரைக்கும் அந்த இடத்துல நான் தான் ரவுடியாக இருந்தேன், அவர் வந்த பிறகு ஏரியா பூரா அவர் ஏரியாவாகிடுச்சு. நிறையா சில மாறுதல்கள் பண்ணார். அப்புறம் வந்து நான் இல்லைண்ணா இது இப்படி தான் இருக்கணும்னு சொன்னோடனே அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கோ, நீ சொல்கிற மாதிரியும் எடு அப்படின்னாரு. அது ரெண்டுமே கலந்து தான் வந்திருக்கு, ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தாரு, உண்மையிலே நிச்சயமாக ஒரு சந்தோஷம். ஒருவேளை இந்த எல்லாருமே நம்ம சொன்னதை கேட்டாங்க, இவர் மட்டும் நம்ம பேச்ச கேட்கலன்ட்டு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்னு கூட எனக்கு இருந்துச்சு. ஒரு வழியாக ஷூட்டிங் முடிஞ்சு போகிறாரு, போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் என் காலில் விழுந்துட்டு போகிறாரு. எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு, ஏன்னா அவர் டைரக்டருக்கு உண்டான மரியாதை. இன்றைக்கெல்லாம் போயிட்டு ஒரு சாதாரண இத்து போன நடிகனும் போயிட்டு டே அவரை கூப்பிட்றா லாஸ்ட்டாக இருட்டுறதுக்குள்ளே ஒரு ஷார்ட் வச்சுனா அவர் அப்பாதே போயிட்டாருன்றானுங்க. என்கிட்ட இருந்து எனக்கு வணக்கம் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சுதா நான் போகலாமான்னு கேட்டு பண்ணிட்டு போகிறாரு. இதுதான் அவருடைய வெற்றி காரணம். நான் வந்து எங்கள் அண்ணனுடைய அப்பாவுடைய கட்சி, அவர் இப்போ வேறு ஏரியாவில் இருக்கார். அண்ணன் வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மீமாவது அல்லது ஏதாவது ஒன்று வரும் எம்ஆர் ராஜா ஐயாவை பற்றி. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆர் மறந்துட்டாங்க, சிவாஜியை மறந்துட்டாங்க, அவர் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷமாக இன்றைக்கி ஆன்லைனில் இருக்கார். இது யாருமே மறக்க முடியாது. மேடைக்காக நான் இதை பேசலை. ஒரு ஹிட்லர் இருக்கார், நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக சேக்கு வேறா ஹிட்லர் இவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த வகையில் எங்கள் ஐயா எம்ஆர் ராஜா அவரை பற்றி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து தொடர்ந்து திராவிட கருத்துக்களை பேசிட்டு வந்தார். அவரை திகா கட்சியில் அவர் உறுப்பினர் கிடையாது, நான் கேள்விப்பட்டது அது. என்ன அவர் உறுப்பினராக கூட இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன்,
இப்படிப்பட்ட ஒருத்தன் அந்த கட்சியில் இருந்தான்னா அந்த கட்சிக்கு கலங்க வந்துடக்கூடாது. அப்படி ஒரு நேர்மையானவர். அதே நேர்மை இவர்கிட்ட இருக்கும், எதையுமே மறைக்க மாட்டார். ஒளிவு மறைவு இல்லாமல் பீப் போட்டு பேசிடுவார். அண்ணன் கூட நடிக்க அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப நன்றி அண்ணா. வாங்கண்ணே, நீங்கள் வந்து பேசுங்க.